வணக்கம், இது நிஜக்கள். ஸ்ரீலங்காவில் கோட்டபயவை ஆட்சியிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட பின் நாடாளுமன்ற வாக்களிப்பின் மூலம் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இவரது அமைச்சரவையில் தானே நீதி அமைச்சராகவும் பொறுப்பினை தக்கவைத்தார். இந்த நிலையில் 2023 வரவு செலவு திட்ட அறிக்கை ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் 2023 வரவு செலவு திட்டம் குறித்தும் ஸ்ரீலங்காவின் தற்போதைய நிலை குறித்தும் ஆராய்கின்றது இன்றைய நிகழ்ச்சி. சகல துறைகளுக்கும் செலவினங்கள் குறைக்கப்படுகின்ற ஒரு நேரத்தில் பாதுகாப்புத்துறை பட்ஜெட்டிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றமை அதிகாரத்தை இறுக்கப்பிடித்து அரசியலில் உறுதிப்பாட்டு தோற்றத்தை காண்பிப்பதற்கு அரசாங்கம் பாதுகாப்பு படைகள் மீது எந்த அளவிற்கு தங்கியிருக்கின்றது என்பதை வெளிக்காட்டுகின்றது. மோசமான நிலைமை இனிமேல் தான் வரப்போகின்றது என்ற அரசாங்கத்தின் பயத்தையும் இது பிரதிபலிக்கின்றது. முன்னொன்றுமில்லாத பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவில் நாடு விடுபடும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் மக்களை பொறுத்தவரை இது தீமைக்கான அறிகுறியாகும். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பதவிக்கு வந்தமை தொடர்பில் எழுந்து நியாயப்பாட்டு கேள்விகளுக்கு அப்பால் அவரின் வருகை அவருக்கு சர்வதேச முறைமைகளுடன் இருக்கும் பரிச்சயத்தின் ஊடாக சர்வதேச ஆதரவை பெற்று அரசியலில் உறுதிப்பாட்டை கொண்டு வருவதற்கு உதவும் என்ற எதிர்பார்ப்புடன் வரவேற்கப்பட்டது. இந்த எதிர்பார்ப்பு இன்னமும் நிறைவேறவில்லை. நாட்டுக்கு இறுதியாக கிடைத்த பெருமளவு உதவி இந்தியாவிடமிருந்தே வந்தது. விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவி ஏற்பதற்கு முன்னர்தான் இது நடந்தது. நாட்டுக்கு தேவைப்படுகின்ற கடனுதவியை சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் என்றே தற்போது நம்பிக்கை வைக்கப்படுகின்றது. அவ்வாறு கிடைக்கக்கூடிய கடனுதவி இவ்வருடம் மார்ச் மாதம் கடன் தீர்க்க வக்கில்லாத நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் பிறகு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இலங்கையுடன் மீண்டும் அலுவல்களை ஆரம்பிக்க கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் ஒரு பச்சை விளக்காக அமையும். சர்வதேச நாணய நிதியத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார இலக்குகளை பிரதிபலிப்பதாக பட்ஜெட் அமையும் என்றும் ஜனாதிபதி விக்ரமசிங்கே வெளிப்படையாகவே கூறினார். இதுவரையில் இறுக்கமான ரகசியமாக இருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் யோசனைகளை பகிரங்கப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்திருக்கின்றார். அந்த யோசனைகள் பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரம் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து கடுமையான சந்தேகங்கள் பொதுவெளியில் கிளம்பியிருக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் யோசனைகள் பொதுமக்களிடம் வேண்டி நிற்கும் தியாகம் தொடர்பில் மூளக்கூடிய கோபம் ஜனாதிபதிக்கு எதிராக திரும்பிவிடக்கூடும். தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நாட்டு மக்களை சிறப்பாக பாதுகாக்க முடியும் என்றும் அரசாங்கத்திலும் எதிர்கட்சியிலும் உள்ள தலைவர்கள் கூறி வருகின்றார்கள். இத்தகைய பின்புலத்தில் பொருளாதார சீர்திருத்தங்கள் மீதான எதிர்ப்பை மக்கள் தேர்தல்களின் மூலமாகவோ அல்லது ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவோ காட்டுவதை ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் விரும்ப மாட்டார்கள். உள்ளூராட்சி சபைகளின் வட்டாரங்களின் எல்லைகளை வரையறை செய்வதற்கும் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அரைவாசியாக குறைப்பதற்கும் தேசிய எல்லை நிர்ணய குழு திடீரென்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையாக இதை அரசாங்கம் கூறுகின்றது. அது அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடத்தப்பட வேண்டியிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்கள் ஒத்திவைப்பதற்கும் வழிவகுக்கக்கூடிய தந்திரோபாயமாகவும் நோக்கப்படலாம். அவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டால் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் அபிப்பிராயம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பை அது இல்லாமல் செய்ய முடியும். சுகாதாரத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியையும் விட கூடுதலாக இருக்கும் பாதுகாப்பு பட்ஜெட் அரசாங்கத்திற்கு எதிராக எந்த கிளர்ச்சியையும் ஒடுக்குவதற்கு பாதுகாப்பு படைகள் ஊக்கம் பெறுவதை உறுதி செய்யும் எனலாம். இவரிடம் பொருளாதாரம் வீழ்ச்சியடைய தொடங்கி மக்கள் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கிய நேரத்திலிருந்து அரசாங்கம் அதன் நியாயப்பாடு தொடர்பிலான நெருக்கடியொன்றை எதிர்நோக்கி வருகின்றது.
அந்த நெருக்கடியை அரசாங்கத்தினால் அலட்சியம் செய்ய முடியாது. இவரிடம் மே மாதம் தொடக்கம் ஜூலை மாதம் வரை ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் பதவி விலகல் அரசாங்கத்தை பெரும் பீதிக்குள்ளாக்கி பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை கொடுத்திருக்கின்றது. இரு மாணவர்கள் தலைவர்களை விடுதலை செய்ய கோரி பதாதைகள் ஏந்திய வண்ணம் வீதி போராட்டத்தில் ஈடுபட்ட இரு பெண்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட சம்பவம் அரசாங்கத்தின் இந்த பாதுகாப்பின்மையின் ஒரு அறிகுறியாகும். இவ்விரு பெண்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியானதாக இருந்திருக்கின்றது. பெரும் எண்ணிக்கையிலான போலீசார் பெண்களை சுற்றி வளைத்து வாகனத்தில் பலவந்தமாக ஏற்றியதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த கலவரத்தில் போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீசாரை கழுத்தில் பிடித்து கொடூரமாக நடத்தியதை சமூக ஊடகங்களில் வெளியான பதிவுகளில் காண முடிகின்றது. அந்த போலீஸ் அதிகாரிகள் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது பார்த்து கொண்டு நின்றவர்களுக்கும் தெரியவில்லை. அரசாங்கம் அதன் நடவடிக்கைகளை மற்றவர்கள் எவ்வாறு நோக்குவார்கள் என்பதை பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் பாதுகாப்பு அக்கறையின் மூழ்கி இருக்கின்றது. இது நாட்டையும் அரசாங்கத்தையும் பொறுத்தவரை துரதிருஷ்டவசமானது. இரு மாணவர் தலைவர்களை எந்த குற்றச்சாட்டும் சுமத்தாமல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதங்களுக்கு கூடுதலாக தடுத்து வைத்திருக்கும் அரசாங்கத்தின் செயல் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் மாத்திரமல்ல நியாயமாக சிந்திக்கக்கூடிய எவரையும் கடும் சீற்றத்திற்குள்ளாக்கி இருக்கின்றது. அரசாங்கத்தின் இந்த செயல் பொருளாதார ரீதியில் பெரும் பாதிப்பை கொண்டு வரக்கூடியதாகும். இலங்கையில் ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் பயனுடையதாக இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ESB+ வரி சலுகையை நீடிப்பதா இல்லையா என்பது அடுத்த வருடம் மீளாய்விற்கு உட்படுத்தப்படவிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் அந்த சலுகைகளை நீடிப்பது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரத்தை பொறுத்தேயாகும். இலங்கையின் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களும் தற்போது தொடருகின்ற மனித உரிமை மீறல்களும் ஐக்கிய ராஜ்யத்தின் பாராளுமன்றத்திலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச அரங்குகளிலும் விவாதத்திற்கு எடுக்கப்படுகின்றன. இது நாட்டிற்கு பெரும் பாதிப்பை கொண்டு வரும். இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் பொருளாதார நிலவரம் குறித்து கடந்த வாரம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் மக்கள் சபையில் நடைபெற்ற விவாதத்தின் போது நாட்டில் தொடருகின்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினார்கள். இலங்கை மீது சில வகையான தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று கோரிய அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கை விவகாரத்தை பாரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ESB+ வரி சலுகைக்கான கடப்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இராணுவ செலவினங்களை குறைக்க வேண்டும் என்றும் இலங்கை அரசாங்கத்திடம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான ஒரு புதிய தலைமுறைகள் தடைகள் திட்டமான உலகளாவிய மெக்னிஸ்கி சட்டத்தை இலங்கைக்கு பிரயோகிக்க வேண்டும் என்றும் ஒரு உறுப்பினர் யோசனை முன்வைத்தார். இந்த சட்டம் தனிப்பட்ட நாடுகளை இலக்கு வைத்து விதிக்கப்படுகின்ற பாரம்பரிய தடைகளுக்கு மாறாக உலகம் பூராகவும் குற்றம் இழைத்தவர்களுக்கு அவர்கள் அந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எளிதாக பிரயோகிக்கக்கூடியதாகும். பாதுகாப்பை மையமாக கொண்டு அரசாங்கத்தின் அணுகுமுறை நீண்டகால நோக்கில் எதிர்விளைவுகளை கொண்டு வரப்போகின்றது என்பது கவலை தருகின்றது. அந்த அணுகுமுறையினால் நெருக்கடியின் அறிகுறிகளை தற்போதைக்கு மாத்திரம் அடக்கி வைக்க முடியும். மனிதாபிமான விவகாரங்கள் ஒருங்கிணைப்புடன் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தினால் இலங்கை பல்பரிமாண நெருக்கடி மனிதாபிமான தேவைகளும் முன்னுரிமைகளும் ஜூன் 1 டிசம்பர் 2022 என்ற தலைப்பின் அறிக்கையொன்று தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. 1,35,00,000 மக்கள் சனத்தொகையில் 61.1% உணவு தட்டுப்பாடு காரணமாக சமாளிப்பு யுத்திகளை கையாள்வதாகவும் 47.7% குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை சமாளிக்கும் யுத்திகளை கையாள்வதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2022 நவம்பர் 8 வெளியிட்ட அந்த அறிக்கை சுமார் 53,00,000 மக்கள் அல்லது சனத்தொகையில் 24% தங்களது உணவு வேலைகளை குறைத்திருக்கின்றார்கள். சனத்தொகையில் அதே சதவீதத்தினர் வயது வந்தவர்களின் பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக தங்களது உணவை குறைத்திருக்கின்றார்கள். குடும்பத்தில் பெண்களே இறுதியாக சாப்பிடுகின்றார்கள். 2021 இறுதியுடன் ஒப்பிடும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத உணவு வகைகளை சாப்பிடும் குடும்பங்களின் விகிதம்
10 மடங்கு அதிகரித்திருக்கின்றது என்று கூறுகின்றது. உண்மையிலேயே மக்கள் பட்டினி கிடக்கின்றார்கள் என்பதை இது காட்டுகின்றது. தேர்தல்கள் பிற்போடப்பட்டு தங்களது நம்பிக்கைக்குரியவர்களை மக்கள் தெரிவு செய்ய முடியாமல் போகும் பட்சத்தில் தாங்கள் அனுபவிக்கும் இடர்பாடுகளுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராடவே செய்வார்கள். விலைவாசி உயர்ந்து எரிபொருட்களும் பசலை வகைகளும் கிடைக்காத நிலையில் தினமும் அரைவாசி நேரம் மின்வெட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது மக்கள் கிளர்ந்தெழுந்து அறக்கழிய போராட்டம் மூண்டது. இதுபோன்றே விரக்தியான ஒரு கட்டம் மீண்டும் தோன்றி மக்கள் கிளர்ந்தெழுவார்களேயானால் பாதுகாப்பு படைகளினால் அதை அடக்க இயலும் என்று எதிர்பார்க்க முடியாது. நியாயபூர்வமான போராட்டங்களை ஒடுக்குவதை விடுத்து மக்களின் தேவைகளை நிறைவேற்ற அரசாங்கம் கிடைப்பதற்கு அரிதான அதன் வளங்களை ஒதுக்குவதே தற்போதைய தருணத்தில் பிரதான தேவையாகும். மறுபுறத்தில் அரசாங்கம் மக்களை அடக்கி எதிர்காலத்தில் கிளர்ச்சிகள் மூளாமல் இருப்பதை தடுப்பதற்கு பாதுகாப்பு படைகள் தங்கியிருக்கின்றது என்றே தோன்றுகின்றது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்திய உரையொன்றில் ஜனாதிபதி விக்ரமசிங்க ஆயுதப்படைகள் மீது அரசாங்கமே இந்தளவு கூடுதல் கவனம் குவிக்கின்றது, 2030 பாதுகாப்பிலேன் அரசாங்கம் கவனம் செலுத்துகின்றது என்ற கேள்விகள் கிளம்பலாம் என்பதையும் ஒத்துக்கொண்டார். நாம் பிறந்தபோது இந்த சமுத்திரத்தில் எந்த தகராறும் இருக்கவில்லை. ஒரு கட்டத்தில் இந்த சமுத்திரம் ஒருவருக்கு தேவைப்படவில்லை. இன்று அவ்வாறில்லை. நாம் தப்பிப்பிழைக்க வேண்டுமென்றால் ஆற்றல்களை, பாதுகாப்பு ஆற்றல்களை, மூலோபாய ஆற்றல்களை எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று ஜனாதிபதி தனதுரையில் குறிப்பிட்ட செய்திகள் வெளியாகியிருந்தன. கடல் போக்குவரத்து சுதந்திரம் இல்லை என்றால் நாடு ஏற்றுமதி அடிப்படையாக கொண்ட தொழில்துறையை கொண்டிருக்க முடியாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த பதில் நம்பும்படியாக இல்லை. ஏனென்றால் பிரிட்டிஷ் அல்லது பிரெஞ்சு இராணுவங்களை விடவும் கூடுதல் எண்ணிக்கையில் இருக்கும் இராணுவத்தை பேணுவதற்கே பாதுகாப்பு பட்ஜெட்டின் பெரும்பகுதி போகின்றது. மக்கள் தவறாக வழிநடத்த இந்த வகையான கூற்றுகளும் நியாயப்படுத்தல்களுமே சுதந்திரம் பெற்று 74 வருடங்களுக்கு பிறகு நாட்டை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்தன. உரிய நேரத்தில் தேர்தல்களை நடத்தி அதன் மூலம் தெரிவாகின்ற அரசியல் பிரதிநிதிகளுடன் அடுத்து முன்னெடுக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து பேச்சு நடத்துவதே பொருளாதார அபிவிருத்திக்கு அவசியமான நிலைப்பேறான அரசியல் உறுதிப்பாட்டை அடைவதற்கான ஜனநாயக பாதையாகும். நன்றி.